அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா, வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பஅத், வணக்கத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் நபிமார்கள் ஓதிய பிரார்த்தனை என்ற அடிப்படையில் சில செய்திகளை உங்களது சிந்தனைக்கு குர்ஆனிலிருந்து முன்வைத்து வருகின்றேன். ஒவ்வொரு நபிமார்களும் கேட்ட பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைகளை எதற்காக வேண்டி எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த துவாக்களை நாமும் மன்னமிட்டு பாடமிட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை தொடராக நான் வழிகாட்டி வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் ஆரம்பமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்ட பிரார்த்தனை நினைவுபடுத்தியிருந்தேன். அதற்கு அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு முக்கியமான பிரார்த்தனையை நினைவுபடுத்தியிருந்தேன். இன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திற்குள் அனுப்புகின்றான். இந்த மரத்துடைய பழத்தை கனியை சாப்பிடக்கூடாது என்று கட்டளையோடு ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ் அனுப்புகின்றான். இருந்தாலும் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுகின்றார்கள். அதனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அதற்கு பின்னணியாக இருந்த இபிலீஸையும் அல்லாஹாலா கீழே இறக்கி விடுகின்றான். இந்த சந்தர்ப்பத்தில் தனது தவறை உணர்ந்து, நான் இந்த தவறை செய்துவிட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இந்த தவறை செய்துவிட்டேன் என்று உணர்ந்து இரண்டு பேரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், அந்த பிரார்த்தனையை கேட்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில் இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில், அதாவது சூரத்துல் அஹ்ராஃபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன பிரார்த்தனையை கேட்டார்கள் என்பதை நாங்கள் கவனிக்கலாம். அதாவது, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா யா அல்லாஹ், எங்களது நஃப்ஸுக்கு நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், நாங்களே எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், இல்லம் தஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளிலிருந்து ஆகிவிடுவோம் என்ற செய்தியைத்தான் பிரார்த்தனையாக அல்லாவிடத்தில் திரும்ப திரும்ப முறைப்பாடு செய்து விமோசனத்தை பெறக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் யாராக இருந்தாலும் தவறுகள், குற்றங்கள், பிழைகள் நடக்கக்கூடிய நிலை உருவாகும். அந்த பிழைகளை உணர்ந்து, தவறுகளை உணர்ந்து, அடிக்கடி இப்படியான பிரார்த்தனையின் ஊடாக அல்லாவை நாம் நெருங்க வேண்டும், அல்லாவிடத்தில் பரிகாரம் தேட வேண்டும், அதற்கு ஒரு அழகான வழிமுறையைத்தான் முதல் மனிதர் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனது தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் நேரடியாக முறைப்பாடு செய்கின்றார்கள். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம், யா அல்லாஹ், நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்குள் நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம் என்று முதலாவதும், நீதான் மன்னிக்க வேண்டும், நீ மன்னிக்காவிட்டால், அதே போன்று இரக்கம் காட்டாவிட்டால், நாங்கள் நஷ்டவாளியாக மாறிவிடுவோம், மறுமையில வந்து நீ தண்டிப்பாய், ஆகவே எங்களை இந்த உலகத்திலே மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை கேட்கிறோம் என்று சொன்னால், இதை உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை எடுங்கள், 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அதை மனப்பாடம் செய்யுங்கள். மனப்பாடம் செய்து எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் பிரார்த்தனை துவாக்களை ஓதுகின்றீர்களோ அந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து ஓதிவார்கள். பல துவாக்கள் ஓதுவீர்கள், அந்த துவாக்களோடு இந்த துவாக்களையும் வளமையாக ஓதக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான் சஜிதால தொடர்ந்து ஓதிவாங்க. நான் ஆரம்பத்துல அய்யூப் நபியுடைய பிரார்த்தனை நினைவுபடுத்தினேன், அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்ப சஜிதால இருந்துகிட்டு நாங்க பிரார்த்தனை செய்யும் போது பல பிரார்த்தனைகள் செய்வோம், அதோட
நீதான் கருணை காட்டக்கூடியவனுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடியவன். அப்ப அந்த துவா மறக்காது அடிக்கடி சொல்லி வரும்போது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லது அல்லா தாலா குர்ஆன்ல சொல்வது போல ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல், அது அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்ப அதே போல இதையும் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃஃபிர் லனா வ தர்ஹம்னா இன்னக லனகூன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், நாங்கள் நஷ்டவாளிகளிலிருந்து ஆகிவிடுவோம் என்ற செய்தியை அடிக்கடி சொல்லுவாங்க. அடிக்கடி என்ன செய்யுங்க கேட்கும் போது, அப்ப நாங்க ஒன்று சஜிதால துவா கேட்கிறோம், அப்ப வளமையாக கேட்டு வரும்பொழுது, அப்ப இந்த துவா நான் கேட்டு வாரேன், இந்த துவா கேட்டு வாரேன், ஐயூ நபி கேட்ட துவா நான் ஓதி வாரேன், அதே போன்று இப்ராஹிம் நபி கேட்ட துவா நான் ஓதி வாரேன், அதே போன்று ஆத நபி கேட்ட துவா ஓதி வாரேன். அப்ப நெருக்கடியான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல தவறா செஞ்சிட்டு அந்த தவற உணர்ந்து இப்படியான பிரார்த்தனைகளை தொடராக கேட்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இப்ப அடிக்கடி சஜிதால இருந்துகிட்ட ரப்பனா லலம்னா அன்புசனாம் வைலம் தஃபிர்லனாசிரி, என்ன செய்யுங்க அதிகமா ஓதி வரக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது ஒரு துவாவில் நாம் உங்களை சந்திப்போம். எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ, கேட்கின்றோமோ, விளங்குகின்றோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.